வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா January 14 ஃப்ரைடே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:30 மேலே ஆகுது. மார்க்கெட் வந்து இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது. ஒரு 38,250 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வருது. இந்த ரேஞ்சில் வரையில் நமக்கு கரெக்டாக ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. பைக்கால் வந்திருக்குன்றனால நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 38,251 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே லைன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட்டுன்னு ரெண்டு லைன் க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வரும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம், டார்கெட் 1 எங்கே வச்சுக்கலாம், 2 எங்கே வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ்னால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12:30 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்குன்றனால இப்போ கேண்டலுடைய கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கேண்டில் கலர்ஸும் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் கேண்டலுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ க்ரீன் கலரில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து பை ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதே ரெட் கலர்னா செல் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க. நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி இப்போ ஒரு 140 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜெனரேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ட்ரேடிங் போயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 12:32 அப்புறமா 38,251 அந்த பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது. ஒரு 1 o'clock அப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனாலும் நமக்கு அந்த 38,350 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண முடியாதனால நிறைய டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 30 minutesல நிறைய டைம் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும், அந்த 340 தொட்டோன்னு ரிவர்ஸ் ஆகும், மறுபடியும் 38,340 மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ 38,300 நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனால மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு 38,350 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தான், 37,500 கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 12:32 அப்புறம் பை கால் 8:43 வந்துட்டு 9:20 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இது ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து அதே மாதிரியே தான், ஃபியூச்சர் மாதிரியே தான், பை ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலர் செல் ட்ரெண்டாக ரெட் கலர்ன்ற மாதிரி கேண்டல்ஸ் வரும். அதில் வர கால்ஸ் பார்த்து நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம டைரக்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா இந்த மணி ஆப்ஷன் தான் கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு அப்படியே ஃப்யூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான இந்த மணி தான் வந்து எப்போயுமே எடுப்போம். ஸோ அதனால தான் இப்போ 37,500 கால் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.